அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொளி ஒரு ரொம்ப முக்கியமான காணொளி பிள்ளைகளா. இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கிறிஸ்டின் ஹைகனுடைய ஜீனியஸை நம்ம பார்க்க போகிறோம். அவன் எப்படிப்பட்ட ஒரு அறிவாளின்னு சொல்லி, இதில் ஹைகன் என்ன எக்ஸ்பிளைன், இது என்னுடைய தேரி இல்லை பிள்ளைங்களா, ஹைகனுடைய தேரி. ஹைகன் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை தன்னுடைய தேரி மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரெண்டு, தட் இஸ் த ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சாதாரண விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் தட் இஸ் இன்சிடென்ட் ரேவும் ரிஃப்ளெக்டட் ரேவும் நார்மலும் ஒரே பிளேனில் இருக்கும். இது ரொம்ப சாதாரண விஷயம். ரெண்டாவது தட் இஸ் த பிரின்சிபல் திங், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஐயும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆரும் ஈக்குவலாக இருக்கும். திஸ் இஸ் தி பிரின்சிபல் ஆஸ்பெக்ட். இதை வந்து ஹைகன் என்ன செஞ்சு காமிக்கிறாப்புல, தன்னுடைய தியரி மூலமாக ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாப்புல. என்ன ஃபென்டாஸ்டிக்காக விஷயத்தை அணுகிறாப்புலன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த எல் எம் இதுதான் இன்சிடெண்ட் ஆகக்கூடிய விழக்கூடிய ஒளி கற்றை, இன்சிடெண்ட் லைட், பீம் ஆஃப் லைட். இந்த 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 லைட்டும் மூணு பீம் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரெண்டு பீம் போதும், வசதியாக இருக்கும். ஏன்னா ஆயிரக்கணக்கான பீம் இங்கே நம்ம வரையலாம். ஏன் வரைகிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, டயக்ராம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் ஆயிரும், கிரிட்டிக்கலாக புரிஞ்சிக்க முடியாது. ரைட், இப்போ நம்ம என்ன காமிக்கணும்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸுங்கிறது என்னது, சப்போஸ் இதான் நார்மல் வரைஞ்சிங்கன்னா இதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஐ. ரைட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது என்னது, சப்போஸ் இதுதான் ரிஃப்ளெக்டட் பீம்னா இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், ஆங்கிள் ஆர். ரைட், இந்த ஐயும் ஆரும் ஈக்குவல், இதுதான் லா ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். இதை வந்து இப்போ அவர் எப்படி என்ன செஞ்சு காமிக்கிறார், ப்ரூவ் பண்ணி காமிக்கிறார் தன்னோட தியரி வழியாக. என்ன வரக்கூடிய ஒன்றுன்னு எப்படி தான் வருது, அது ஒரு வேவாக தான் வருது. ரைட், இங்கே வந்துருச்சு, இதுதான் வேவ் ஃப்ரண்ட். வேவ் ஃப்ரண்ட் எப்படி இருக்கும், வரக்கூடிய வேவுக்கு 90 டிகிரியில் இருக்கும். இது வேவ் ஃப்ரண்ட். இப்போ இந்த இந்த ஏ பி டேஷ்ங்கிறது என்னது, இதுதான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இதுதான் என்ன செய்யுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்போ என்னென்னா, இங்கே ஒரு லைட் வருது. ரைட், இதுக்கப்புறம் இது ரிஃப்ளெக்ட் ஆகும், எந்த திசையில் போகும் நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக தெரியும், ஆறு தான் ஆறு டேஷ் போகும், ஆனால் இப்போ தெரியாது தெரியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், ஐ இஸ் ஈக்குவல் ஆறுன்னு ஹைகன் மூலமாக நம்ம நிரூபிக்க போகிறோம். ரைட், அப்போ இந்த வேவ் ஃப்ரண்ட்டு என்ன நடக்குது பாருங்கள், இந்த எல் ஏக்கு வந்துருச்சு, அந்த நேரத்தில் எம்லேருந்து இந்த வேவ் பீக்கு வந்திருக்கும், இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஆனால் இது ரிஃப்ளெக்ட் ஆகாது, இன்னும் அதே டைரெக்ஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துச்சு, பிபி டேஷ்ங்கிற டிஸ்டன்ஸ் வந்துச்சு. ரைட், ஆக்சுவலாக என்னென்னா, இது வேவாக வருது, இப்படி வேவாக என்ன செய்யுது, இந்த இடத்துக்கு வந்துருச்சு. வேவ் வேவ்லெட் வேவ்லெட் வேவ் ஃப்ரண்ட்டு வேவ் ஃப்ரண்ட்டு வேவ் அப்படியே வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அப்போ என்னென்னா, இந்த இடத்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது இது, சரி இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு இந்த பிபி டேஷ் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இது இந்த மீடியத்தில் என்ன வேகத்தில் வருதோ அதே வேகத்தில் தான் ரிஃப்ளெக்டட்லேயும் போகும். அப்போ என்னென்னா, நம்மளால் உறுதியாக என்ன சொல்ல முடியும் கேட்டிங்கன்னா, அது அது ஒரு வேவை க்ரியேட் பண்ணி அந்த வேவ்லன்ட்டு எந்த இடத்துக்கு வந்திருக்கும், இந்த பிபி டேஷ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கோ அதே டிஸ்டன்ஸ் வந்திருக்கும். அப்போ அது எந்த திசை நம்மளுக்கு தெரியாது, ஆனால் நம்ம என்ன சொல்ல முடியும், அதை அந்த மாதிரி ஒரு ஆர்க்காக காமிக்க முடியும். சரிங்களா, இப்போ கவனமாக இருங்க. என்னென்னா, இப்போ இந்த இந்த ஆர்க்கில் இந்த பாயிண்டில் நமக்கு என்ன தெரியும், என்ன தெரியும்னா, வேவுடைய டைரெக்ஷனும் வேவ் ஃப்ரண்ட்டோட டைரெக்ஷனும் 90 டிகிரி இருக்கும். நம்ம பலதரம் பார்த்தோம் இல்லையா, அப்போ இதுக்கு டேஞ்சென்ட் தான் 90 டிகிரி. இது நார்மல், இது டேஞ்சென்ட், 90 டிகிரி. அந்த 90 டிகிரியில் அப்படியே கோடு போட்டால் இதுதான் புது வேவ் ஃப்ரண்ட். அப்போ இனிமேல் லைட் இப்படி தான் ட்ராவல் ஆகும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த பிபி டேஷ் டிஸ்டன்ஸும் ஏ டேஷ் டிஸ்டன்ஸும் சமம். இதை தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், இது இங்கே பாருங்கள், திஸ் இஸ் தி ஆங்கிள். ரைட், இதுவும் பாருங்கள், இது என்னது, இந்த வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் வேவுக்கும் உள்ள ஆங்கிள், அது ஆங்கிள் பி. ரைட், அதே மாதிரி இது புதுசாக போகிற வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் வேவ் ஃப்ரண்ட்டுக்கும் அந்த பீம் ஆஃப் ரேக்கும் உள்ள ஆங்கிள், அதுவும் 90. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம். அப்போ புரியுதுங்களா, இப்போ என்ன மாதிரி யோசிக்கிறோன்னு, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேம். அப்போ இப்போ எதை நான் கன்சிடர் பண்ண சொல்வேன், இயற்கையாக உங்களுக்கு புரியும், ட்ரையாங்கிள் ஏ பி பி டேஷ், இதை பாருங்கள், இன்னொரு ட்ரையாங்கிள் ஏ ஏ டேஷ் பி டேஷ், இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இதில் நம்ம என்ன இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே சிமிலாரிட்டி தெரியுது, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேமாக இருக்குது, இந்த டிஸ்டன்ஸும்
இந்த டிஸ்டன்ஸும் சேமாக இருக்குது. அதே மாதிரி ஏ பி டேஷ் ரெண்டுக்குமே காமன், இங்கே போட்டிருக்கேன் காமன். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் காங்குருவன்ட். காங்குருவன்ட்னா சிமிலர், சேம் சைஸ், சேம் ஷேப், ரெண்டு பேரும் ஒன்று, தேர் காங்குருவன்ட். இப்போ அமைப்பில் மாறி இருக்கு. இது ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். செகண்ட் வரேன் பாருங்கள். இந்த ஆங்கிள் ஐனா, இந்த ஆங்கிள் ஐ நம்ம சுலபமாக சொல்லிடலாம். ரெண்டு வழிகளை சார் சொல்லி அதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் ஐ, அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ பிள்ளைங்களா, இந்த ஆங்கிள் எவ்வளவு, இது 90 டிகிரி வேவ் ஃப்ரண்ட்டு. ஸோ இந்த ஆங்கிளில் ஐ போயிருச்சுன்னா இது 90 - I, சரிங்களா. இவனும் இவனும் 90 டிகிரி, நார்மலாக இவனு 90 டிகிரி தானே. அப்போ இது 90 - Iனா இந்த ஆங்கிள் எவ்வளோ பார்த்தா இருக்கணும், ரெண்டு பேரும் கூட்டினா 90 வரணும். அப்போ கண்டிப்பாக ஐயாக இருக்கணும். அப்படின்னா தான் 90 - I + I ஐ ஆகும், ரைட். இங்கேயே ஆர் நம்ம காமிச்ச பண்ணலாம், பிள்ளைகளுக்கு குழப்பமாக இருக்குங்கிறக்கா உங்கள் புக்கில் சூப்பராக தான் பண்ணியிருக்கு. இந்த இதில் காமிச்சிருக்காங்க, ஈவன் சிபிஎஸ்சியில் கூட இங்கே காமிச்சு இங்கேயே காமிச்சு பண்ணியிருக்காங்க, இங்கே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது என்னது ஆர், ஆர்னா என்ன அர்த்தம், இது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த லைட்டுக்கும் நார்மலுக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் ஆர். இந்த ஆர் தான் இந்த ஆர்னு சுலபமாக நிரூபிச்சிடலாம். இப்போ நான் இருக்கே காமிச்ச மாதிரி தான், எப்படி இந்த ஆங்கிள் ஆர், அப்புறம் இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், இந்த ஆங்கிள் 90 டிகிரி, இந்த ஆங்கிள் ஆர், அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், சிம்பிள் 90ல ஆர் போயிடும், 90 - R. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோவா இருக்கும், இந்த இது வந்து கண்டிப்பாக 90 டிகிரி. அப்போ இவன் 90 - R, இவன் கண்டிப்பாக ஆராக தான் இருக்க முடியும், ரைட். ஸோ இவன் ஆர், இந்த ஆங்கிள் ஐ. அப்போ நம்ம என்ன தெரியுதுன்னா, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேம், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள், ரெண்டு பேர் ரெண்டு ஆங்கிளும் சேம், சரியாக போயிடுச்சிங்களா. அப்போ மூணு ரெண்டு ட்ரையாங்கிள் காங்குருவன்ட் ட்ரையாங்கிள். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேம்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேம். அதான் போட்டிருக்கேன் ஏ டேஷ் ஏ பி டேஷ், அதுவும் ஏ பி டேஷ் பி, இந்த ஆங்கிளும் சேம், ரைட். அப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஆங்கிள் தான். அது என்ன பிள்ளைங்களா, அது வந்து தட் இஸ் ஐ. ஐனா என்ன, என்ன ஆங்கிள் ஐ தான், பி ஏ பி டேஷ், இங்கே போட்டிருக்கேன் பி ஏ பி டேஷ், அந்த ஆங்கிளும், ரைட். தென் எங்கே இருக்குது, ஏ டேஷ் இந்த இருக்குது, ஏ டேஷ் பி டேஷ் ஏ, அப்படின்னா என்ன ஆங்கிள், இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும், தே ஆர் சேம், இங்கே போட்டிருக்கேன். இந்த ஆங்கிளுக்கு பேர் தான் ஆர், ரைட். இந்த ஆங்கிளுக்கு பேர் ஐ. ஸோ ஃபென்டாஸ்டிக்காக ப்ரூவ் பண்ணுறாரு, ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர். இது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனுடைய செகண்ட் லா. ஃபஸ்ட் லா என்னது, எல்லாமே ஒரே பிளேனில் இருக்கும் பாருங்கள், இது எல்லாமே ஒரே பிளேனில் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஆப்வியஸாக எதை ப்ரூவ் பண்ணிடுது, ஃபஸ்ட் லாவை ப்ரூவ் பண்ணிடுது. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் பிள்ளைங்களா. இதுதான் ஹைகன் தியரியை வச்சு ப்ரூவ் பண்ணுறது. இதே வந்து நியூட்டன் ப்ரூவ் பண்ணுறாரு, அவர் வந்து மொமெண்டம் வச்சு ப்ரூவ் பண்ணுவார். அஃப்கோர்ஸ் நமக்கு அது புக்கில் இல்லை, ரைட். ஸோ இதனால தான் ஹிஸ்டோரிக்கலாக ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்குது, பயங்கரமான கான்ட்ரடிக்ஷன்ஸ் வந்து இருக்குது. பின்னாடி ரெண்டு பேருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் கரெக்டு, மீனிங் ரெண்டு பேர் அண்டர்ஸ்டாண்டிங் பிழைகளும் இருக்குது, சரியும் இருக்குதுன்னு சொல்லி கிரேட் ஐன்ஸ்டீன் ரெண்டே என்ன செய்கிறாரு, யூனிஃபை பண்ணுறாரு. இதுதான் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஹைகனுடைய பிரின்சிபல் மூலமாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, பிள்ளைகளுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன், சரியா.